வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இப்போ நாலு மாடு விற்பனை போடுறா நாலு மாடு சென மாடு ஒன்று இருக்குது கண் மாடு ஒன்று இருக்குது எப்படி என்னங்கிறத ஒவ்வொன்றா மாட்டை கரெக்டாக விளைய சொல்லிட்டு வர பார்த்து தொடர கொழுங்க வாங்கி சந்தோஷமாக நீங்கள் மாடை ஓட்டிகிட்டு போகலாம் ஏதாவது பத்து பாஞ்சு அட்வான்ஸ் போட்டு விட்டிங்கன்னா மீதி பணம் இறக்கிட்டு பணமும் வாடகையும் கொடுக்குற மாதிரி வரும் இல்லை நாங்கள் அட்வான்ஸ் போட்டு வந்து பார்த்து எழுதிட்டு போனாலும் சந்தோஷமாக எதிர்க்கிட்டு போகலாம் நாலு மாடு ஒன்றொன்னா சொல்லிட்டு வரேன் இது சென மாடு ஆறு மாதம் சன ரெண்டு நேரம் கறக்குது பல் வந்து சிறுவல் சிறுவல்லுன்னா ஒரு நாலு ஈத்து அந்த மாதிரி இருக்கு சிறுவல் எதை போட்டாலும் திங்கி அஞ்சு ஆறு மாதம் செனையாக ஆயிடுச்சுங்க ரெண்டு நேரம் இப்போ நீங்கள் மூணு லிட்டர் கறக்கலாம் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் மாடு அளவுக்கு பெருவெட்டுருக்கு பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை புண்ணாக்கு அதெல்லாம் தின்ச்சிங்கன்னா நல்லா மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரெண்டுக்கு நல்லா கண்டு போகிறோம் ரேஞ்சில் போகும் இந்த நாலு மாதத்துக்குள்ளே ஆறு மாதம் சன உறுதி ரெண்டு நேரம் நீங்கள் இப்போ கறக்குது நீங்கள் தான் கொண்டு போய் ஒரு மாதம் கறந்து போட்டு கறவே விடணும் இருபத்தி ரூபா மாடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கேமரால தெரியாது அதனால் உரசுன்னு இதுக்குதேன் இந்த தழும்புக முடி விழுந்தது மரம் மட்டையில் அவுத்து விட்டுமே ஆகிருதுங்க அவரு தலையில் போட்டுக்குவார் அது உடம்புக்குள்ள இல்லை அந்த காலத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் உண்டுதான் தலையில் போட்டு மேயிறதுனால அப்படியே உங்களுக்கு அந்த தா தாரைக்கு மாடு கறவை நல்லா கறக்கு நல்லா இதெல்லாம் இளங்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பதினாலு லிட்டரு கறக்கு இருபத்தி ஆறு ரூபா கொடுத்தீங்கன்னா கூட மாட்டை விட்டுறலாம் அஞ்சரை மாதம் செனையோடு தர்றேன் ரெண்டு நேரத்துக்கு கறவையோட பள்ளி சேர்ந்த மாடு நல்ல லட்சமான மாடு நல்லா தீனி தீனி ஊட்டி குடி பார்த்தீங்கன்னா மாடு நல்லா பெருவட்டாது ஃபஸ்ட்டு மாடு இதுங்க வேணும் நல்ல தரக்கோளுங்க புது நம்பர் மாதிரி நிற்காலும் நிறையா ஃபோனு எடுக்கவே முடியல என்னால் எங்கிட்ட நாலு மாதிரி வந்து நேரத்தை அட்வான்ஸ் வாங்கிட்டுங்களா ஒவ்வொரு டாயோ டக்குன்னு விற்கி ஒவ்வொரு டாயோ எழுத்து விற்கி அது எப்படின்னே சொல்ல முடியாது ரெண்டாவது இந்த கிடேரி ரெண்டாநிட்டு கிடேரி தானுங்க பல் வந்து ரெண்டு சைடுமே பெரும்பல்லையே சிறுபல் சேர்ந்து சேராமல் இருக்குது பால் இதெல்லாம் தான் கறந்தாங்க ஒரு மூணு மூன்றரை கரைக்கல பல் பெரும்பள்ளியே ரெண்டு சைடு பால் சேர்ந்து பல் சேர்ந்தும் சேராமல் இருக்குது பக்குவணும் ஒரு மூன்றரை மூணு கிடேரி நல்ல முறையாக வரும் இதோட வேலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரந்தேன் கிடையாது எப்பேற்பட்ட கிடையின்னு வருங்க வளப்பு கெடேரி வாங்கி வைத்தா அந்த வேலைக்கு நம்ம கிடைக்காது நான் கரையோடு தர்றேன் கொண்டு நீங்கள் பக்குவம் பண்ணி இதெல்லாம் இளஞ்சனையாக இருக்குமே என்னமோ தெரியல சென உறுதியில் இதெல்லாம் இருபத்தி நாலாயிரத்துக்கு நான் தாரேன் நல்லா கரைக்கு மாடு நல்லா குணமெல்லாம் இருக்குது இருபத்தி நாலாயிரத்துக்கு இந்த கெடேரி வேணும் கிணறு தொடர கொழுங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது அட்வான்ஸ் போட்டு நிற்கிது நேற்றுங்க கூட சொல்லி இருந்து இதுவும் பால் ஒரு ரெண்டரை மூணு வரும் இருபத்தி நாலு ரூபாய்க்கு கூட குடுங்குது நல்லா பதுவான மாடு கறவை நல்லா கறக்கு கொஞ்சம் நினஞ்சு மின்பின் பண்ணி தர்றேன் இருபத்தி நாலாயிரம் கொடுங்க அடுத்து இது பல் சந்து கெல்டு அப்படின்லாம் கிடையாது பல் நல்லா அடக்கமான சின்ன சிறுவல்னால் நல்லா அறக்கட்டு பல்லுங்க சூப்பராக இருக்குது நல்லா தீனி தண்ணிக்கு எவ்வளோ வச்சாலும் லிமிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா குடித்து ஒரு நவ நாலு அஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம் இப்போவே இதுவும் சென உறுதியெல்லாம் கிடையாது இந்த மாடு ஆச்சுங்களா அடுத்து இந்த மாடு நம்ம பாலனை மாடுதே தே கொளார் வெட்டி பாலனை மாடு கன்று வந்து கிடரி கன்று சூப்பரான கண்ணுங்க மாடு நாலு பல்லு மாடு இன்னும் பழி சேரல் பார்த்தீங்கன்னா நல்லா பெரும் மாடாகும் பெரும்பாலுன்னா நாலு பேருக்கு கிடையாது இன்னும் பல் சேர்ந்து முடிக்கல பார்த்திங்கன்னா நல்லா பெருவட்டா தலையத்தே இப்போ கறக்குது பால் இப்போ தலையத்துலேயே அவர் நாலு நாளுக்கு சொன்னார் நம்ம ஒரு மூணு மூணு சொல்லி தர்றேன் கண்ணு சொல்லி சுத்தமான வேணும் கிடையாதுன்னு இதே போல் செம்பூத்துக்காரி தான் சுத்தக்காரி கிடையாதுங்க பணம் காரி எல்லாம் செம்பூத்துக்காரி தான் இப்போ பாலில் ஒரு மூணு மூணுக்கு நான் சொல்லி தர்றேன் இந்த தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்முடு கட்டி தொலை கட்டி ஒசனுக்குதான் வேறு எதுவும் இல்லை கண்ணை விட்டு நம்ம கட்டி கலந்துக்கலாம் இளஞ்சனையாக ஊசி ஊசி போட்டிருப்பாங்களான்னு தெரியல நான் கண்ணை காட்டுறேன் இதோட வேலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரரூவா முப்பத்தி ரெண்டாயிரரூபாய்க்கு நாலு வெள்ளு கெடரி கிடரி கன்னோடு தர்றேன் காம்பு கறக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க எப்படி அண்ணுங்கிறத பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டாயிரரூவா கன்று பாருங்கள் அதோட கன்று கெடேரி கன்று சூப்பர் கண் வாழைப்பூட்டாட்டம் கண்ணே ஒரு தொகை போகுது வேணும் கேட்கலாம் தொடர ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு சந்தோஷமாக நீ கொண்டு எல்லாம் எந்த மாடு வேணுமோ கேளுங்க நாலு மாடு போட்டிருக்கிறேன் நடப்பில் எப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற மாடுகளில் சொல்லி வீடியோ போடுறேன் வேணும் கால் தோற நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக தவளை சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் கண்ணு மாடு எல்லாமே தங்கமான மாடுக்கு தான் போட்டிருக்குறேன் ஒன்று நம்ம பக்குமனை பணத்தை கறவை ஏறு உடனே நம்ம வாங்கிட்டு போய் நம்ம பத்தம்பது சிக்கலுக்கு ஒரே மாட்டை வாங்கிக்கொண்டு பத்து இருபதுக்கு வாங்கி நம்ம இது போடலாம் அந்த சிக்கலை நினைச்சோம்னா அது பண்ண முடியாது நிற்க தறிக்க பொறுமையாக தான் அது மாட்டிலே நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக கூட சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் பம்ஸ் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தெளிவாக பார்த்துக்குங்க நாலு பல் கிடையாது எதுவும் பார்த்தீங்கன்னா பல்லு மூ சும்மா அரைக்கட்டேன் பல்லு தேஞ்சோ இறங்கி கிடக்குதோ அதெல்லாம் கிடையாது நல்லா கால்பதுவான மாடு நேற்று போட்ட மாடுன்னு நினச்சிக்காதீங்க அது கொடுத்துட்டேன் இந்த ஒரு அங்கனிக்கு வருது அது ஒருத்தர் கொடுத்துக்கிறேன் இது ஜாயின் வாடகையுமே அங்கங்கே ஓரளவுக்கு செத்தாச்சுனாலும் அனுப்பி விட்றதுப்போ எல்லாமே நல்ல கிடையாது எது சார் அன கொண்டு போனீங்கன்னா ஒரு ஒரு மூட்டை வேத இருந்துச்சுன்னா போது பருத்தி வேத ஒரு மூட்டை வேணும் தள்ளக்கூடாது சும்மா ஒரு அறக்கலாம் அறக்கலாம் அதெல்லாம் ஒரு வீடியோவே இருக்கேன் நான் பருத்தி வேத திங்கலின்னா பருத்தி புண்ணாக்கு அணக்கலி புண்ணாக்கு இருக்குது அது வாங்கி ஒரு அறக்கெலாம் போடலாம் ஓட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு மூட்டை தனுச்சுனா இன்னொரு நீங்கள் ரெண்டு இதுக்கெல்லாம் நல்லா சளிக்காமல் கரெக்ட் நன்றி வணக்கம்